இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வங்கக்கடலில் அந்தமான் அருகே இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றாலும் புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக உருமாறி இது வலுவிழந்து விடும் என்றும் புதுச்சேரி கடலூர் இடையில் கேரளா செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு தமிழ்நாட்டில் மகாபலிபுரம், செங்கல்பட்டு, செய்யூர் செங்கல்பட்டு தலா 12 சென்டிமீட்டரும், சித்தார் கன்னியாகுமரி, மரக்காணம் விழுப்புரம், வானூர் விழுப்புரம், ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி, சிவலோகம் கன்னியாகுமரி தலா 9 சென்டிமீட்டரும், சிவகிரி தென்காசி, மதுராந்தகம் செங்கல்பட்டு, புதுச்சேரி கன்னிமார் கன்னியாகுமரி, களியல்ல கன்னியாகுமரி தலா 8 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடி அதாவது அதுவும் கன்னியாகுமரி தான், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், திருக்கழுகுன்றம், செங்கல்பட்டு, வளவனூர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், பேச்சிப்பாறை அதுவும் கன்னியாகுமரியில் தான் இருக்குது, அங்கெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. சென்னை ஆட்சியர் அலுவலகம், தொண்டையார்பேட்டை, திண்டிவனம், பெரம்பூர், கிளம்பாக்கம், திருப்போரூர், பெருஞ்சாணி அணை, குளித்துறை, பாளையங்கோட்டை, சூரலக்கோடு, புத்தன் அணை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் சென்னை வானிலை மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதி காலை தமிழக கரையை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, விழுப்புரம், விருதுநகர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் டெல்டா மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும், ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதேபோல திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் முடிய கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓரிரு இடங்களில் அதீத கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் புதுவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல நவம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில், அதே போல புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல நவம்பர் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். 9 முதல் 11ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரி கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும்
வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 9, 10 இந்த 2 தேதிகளை பொறுத்தவரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு வருது. ஒரு சில இடங்களில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தமிழ்நாடு வெதர்மேன் அவர்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் தமிழ்நாடு வெதர்மேன் என்ற பெயரில் வானிலை அறிக்கைகளை வெளியிட்டு வரும் பிரதீப் ஜான் சற்று முன்பு ஒரு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. இந்த வருடம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நேற்று காலையிலிருந்தே சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு இந்த மழை தீவிரம் எடுத்தது. இன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடியாமல் பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. காலையில் 3 மணி வரைக்கும் சென்னையில் 189 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கான். இன்று இரவு சென்னையில் இருந்து கடலூர் பெல்ட் வர மழை ஒன்றிணைவது காணப்படுகிறது. எனவே இன்று இரவு முதல் நாளை காலை வரை சென்னை முதல் கடலூர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. அதாவது இன்னைக்கு காலை முதல் மாலை 5:30 அளவுக்கு சென்னையில் பெய்த மழையோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சோழாவரத்தில் மட்டும் அதிகமாக பெஞ்சிருக்கிறது சென்னையில் சோழவரம்ல 114 சென்டிமீட்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் 82, ரெட்ஹில்ஸில் 79, ஊத்துக்கோட்டையில் 73, பொன்னேரியில் 67, நுங்கம்பாக்கத்தில் 55, டி நகரில் 53, பூந்தமல்லியில் 53, ஆழ்வார்பேட்டையில் 52, சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா 52, ராயபுரத்தில் 52, மணாலியில் 50, பூண்டியில் 49, வானகரமில் 48, திருத்தணியில் 46, புழலில் 40, நந்தனமில் 38, மடிப்பாக்கத்தில் 36, திருவள்ளூரில் 73, குளத்தூரில் 34, தேனாம்பேட்டையில் 31, எம்ஆர்சி நகரில் 30, அண்ணாநகர் மேற்கில் 30, மேற்கு தாம்பரத்தில் 30, அண்ணாநகரில் 30, மீனம்பாக்கத்தில் 30, ஆலந்தூரில் 30, மதுரவாயில் 30, அடையாரில் 30, உத்தண்டியில் 30, திருவளங்காட்டில் பார்த்தீங்கன்னா 30. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அளவு வந்து பெஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. நாளை காலைக்குள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோல் இந்த வாரம் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வர இருப்பதால் தமிழகத்திற்கு மேலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. இந்த மழை அதிகமாக என்ன ஆகும்னா இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா சென்னை வந்து பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதிகமாக ஏரி ஆறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேகமாக நிரம்பி வர்றதுனால எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியை சுற்றி இருக்க பகுதிகளில், ஆறுகளில் இருக்க ஆறுகளை சுற்றி இருக்க பகுதிகளில் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டக்குன்னு தண்ணி திறந்துடுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மழை வந்தால் ஒரே அடியாக வருகிறது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா வறண்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரியும் ஜான் பிரதீப் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு. இதற்கிடையே சென்னை உட்பட தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 8 மணி முதல் இரவு 11 மணி வரை ஒரு சில இடங்களில் இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தற்போதைய நிலவரப்படி இன்னைக்கு எந்தெந்த ஊரில் மழை பெஞ்சிருக்கு, இந்த ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ உண்மையாக உங்கள் ஊரில் எந்த இடத்துல மழை பெஞ்சுது, ஏன்னா வானிலையை பொறுத்த வரைக்கும் கணிக்க தான் முடியுமே தவிர முழுக்க முழுக்க நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ உண்மையாக உங்கள் ஊரில் தற்போதைய நிலவரப்படி எப்படி இருக்கு, வான மேகமூட்டத்துடன் காணப்படுதா, இல்லை இடிமின்னலுடன் இருக்கா, இல்லை மழை பெய்யுதா, இல்லை வெயில் அடிச்சதா, இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் எப்படி மழை பதிவானது, அதாவது மழை எந்த அளவுக்கு இருந்தது, அதீத கனமழையாக இருந்ததா, கனமழை இருந்ததா, மிதமான மழை இருந்ததா, லேசான மழை இருந்ததா, வானமூட்டம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதா, இல்லை மழையே இல்லையா, வெயில் அடிச்சதா, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.